திருச்சிற்றம்பலம் எல்லாம் சிவனென நின்றாய் போற்றி, எரிசுடராய் நின்ற இறைவா போற்றி, கொல்லார் மழுவாட்படையாய் போற்றி, கொல்லும் கூற்றொன்றை உதைத்தாய் போற்றி, கல்லாதார் காட்சிக்கு அறியாய் போற்றி, கற்றார் இடும்பை களைவாய் போற்றி, வில்லால் வீய நரணம் எய்தாய் போற்றி, வீரட்டம் காதல் விமலா போற்றி, வீரட்டம் காதல் விமலா போற்றி. திருச்சிற்றம்பலம் ஆலவ எண்ணலையும் அடியார்களையும் என் மனம் மெய் மொழியால் வணங்கி, அப்பர் சுவாமிகளின் ஆறாம் திருமுறையின் ஐந்தாம் திருப்பதிகத்தின் முதலாம் பாடலை பற்றி சிவனர்களால் சிந்திக்க உள்ளேன். இத்திருப்பதிகம் திரு அதிகையில் அருளப்பட்டது. இத்திருப்பதிகத்தின் ஒவ்வொரு அடியிலும் போற்றி என்ற சொல் வருவதால் இத்திருத்தாண்டகம் போற்றி திருத்தாண்டகம் என்று போற்றப்படுகின்றது. ஈசனுடைய அருமை பெருமைகளை, குணச்செயல்களை தமது பாடல்களால் உயர்வாக உயர்வாக ஒப்புமை செய்து போற்றுதலே போற்றி எனப்படும். மற்றும் போற்றி என்றால் வணங்குதல், வழிபடுதல், வாழ்த்துதல், மதிப்பு கொடுத்தல், பணிதல், புகழ்தல், துதித்தல் என ஆண்டவனை உயர்ந்த இடத்தில் வைத்து பேணுதல், அவன் நமக்கு அளித்த கொடைகளை எண்ணி நன்றியோடு அவற்றை பேணி பாதுகாத்து போற்றுதல் என பல பொருள்களில் கொள்ளலாம். அப்பர் சுவாமிகளும் இந்த உயிர்கள் சிவனையும் அவரது பெருமைகளையும் போற்றியே உய்வடைந்து விடலாம் என்று சிவபெருமானை போற்றுமாறு நமக்கு உபதேசம் செய்கின்றார் இத்திருப்பதிகத்தில். போற்றி திருத்தாண்டகமாக ஐந்து திருப்பதிகங்கள் அருளிய அப்பர் சுவாமிகள் எல்லாம் சிவனென நின்றாய் போற்றி என தொடங்குகின்றார் இத்திருப்பதிகத்தை. சிவபெருமான் எங்கும் எவ்வுலகிலும் நீக்கமர நிறைந்தவர். இதனையே திருவருள் பயனில் உமாபதி சிவனார் எங்கும் எவையும் எரியுறு நீர் போல் தங்கும் அவன் தானே தனி என்பார். இவ்வாறு 100 கோடியின் மேற்பட விரியும் இவ் அண்டத்தினுள் உள்ள அனைத்து பொருள்களிலும் கலந்தும் அனைத்து பொருள்களுடன் இணைந்தும் நிற்கும் சிவபெருமானே போற்றி என்கின்றார். சூரிய சந்திரர்களாகிய 2 சுடர்களாக இந்த பூ உலகினுக்கு பகலும் இரவும் ஒரு சேர ஒளி தரும் சுடராக உள்ளவனே போற்றி என்கின்றார். கொலித்தொழிலை செய்யும் சக்தி வாய்ந்த கூர்மையான மழுப்படையை, உயிர்களின் ஆணவ மலத்தை நீக்குவதற்காக வலங்கையில் ஏந்தியவனே போற்றி. இந்த மாயாக்காரியமான சடப்பொருட்களால் ஆகிய உடலிலிருந்து உயிர்களை கூறு செய்வதையே, அதாவது உடலையும் உயிரையும் பிரிப்பதையே தொழிலாக கொண்ட யமனை அடியவர்களுக்காக உதைத்தவனே போற்றி என்கின்றார் அப்பர் சுவாமிகள் 4 வரியில். எல்லா பொருட்களிலும் கலந்தும் அவற்றை இயக்கியும் உள்ள மெய்ப்பொருளை சொல்லின் பொருளாகி நின்ற உணர்வான ஒருவனாம் ஈசனை பற்றி நல்ல குருமார்களிடம் சென்று கற்றவர்களே முகத்தில் 2 கண்கள் உடையவர்கள். உணர்வதுவாகிய ஒருவனை உணராதவர்கள் கல்லாத மூடர்கள் என்கின்றார் அப்பர் சுவாமிகள். அந்த கல்லாதவர்களின் காட்சிக்கு அகப்படாத அறியப்படாதவன் நம் சிவன். எல்லாம் சிவனே என உணர்ந்த மெய்யடியார்களின் உலகியல் துன்பங்களை களைந்து அறியாமையாம் இருளை நீக்கி அருள் புரிபவனே போற்றி என்கின்றார். அகன்று விரிந்த 3 பறக்கும் கோட்டைகளையும் வில்லினை கொண்டு அழித்தவனே போற்றி என்று எம்பெருமானை போற்றி அப்பர் சுவாமிகள் என்னை ஆட்கொண்டு அருளிய திரு அதிகை வீரட்டான திருக்கோயிலில் மீது காதல் கொண்டு அங்கு நிறைவாக உறையும் பெருமானே, நான் உன்னை பணிந்து வணங்குகின்றேன், நீ எம்மை காத்து அருள்க என்கின்றார் இத்திருப்பாடலில். எனவே உயிர்களே, நாமும் இறைவனை போற்றியே ஈசனின் சிவலோகமாம் பொன்னுலகம் அடைவோம். திருச்சிற்றம்பலம் போற்றியருளுக நின் ஆதியாம் பாதமலர், போற்றியருளுக நின் அந்தமாம் செந்தளீர்கள், போற்றியெல்லா உயிர்க்கும் தோற்றமாம் போர்ப்பாதம், போற்றியெல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றியெல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரீகம், போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள்,
போற்றியமார்களி நீராடலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம்.